ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே ஸ்டோரி போடுவோம், ரைட்டாக இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் போடுவோம். அந்த ஸ்டோரிஸை குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் காட்டாமல் எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடும்போது ஒரு சில பேருக்கு ஸ்டேட்டஸ் காட்டக்கூடாதுன்னு சொல்லி ஹைட் பண்ணுவோம் இல்லையா. அதே இது இப்போ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை வந்தீங்கன்னா ஒரு சில பேர்கிட்ட எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட், நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ ஹோம் பேஜில் இருப்பீங்க, நீங்கள் புது ஸ்டோரி போடுறதுக்கான பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே ப்ளஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க, ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா போஸ்ட்டு ஹலோ எவ்ரி ஒன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. போஸ்ட்டில் இருப்பீங்க, ஸ்டோரி ரீலு லைவ் எல்லாமே இருக்கும், நீங்கள் ஸ்டோரிக்கு வந்துடுங்க. ஸ்டோரிக்கு வந்தோடனே மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங் பட்டன் கொடுத்துருப்பாங்க, இடது பக்கம் மேலே டாப்பில் செட்டிங்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டோரி போட போகிறோம். அப்போ ஸ்டோரியை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸ்டோரியை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹைடு ஸ்டோரி ஃப்ரம். ஸோ நீங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜீரோல் இருக்குது, ஜீரோ பீப்புள் இருக்குது. ஸோ நான் யாருக்கும் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையும் என் ஸ்டோரியை ஹைட் பண்ணலை. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள், ஹைடு ஸ்டோரி ஃப்ரம் ஜீரோ பீப்புள்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே காட்டும். ஓகேவா, என்னோடய ஃபாலோவர்ஸ் அக்கௌண்ட் எல்லாமே காட்டுது, இங்கே பார்த்தாலே தெரியும் ரைட்டாக. இப்போ நான் என்ன பண்ணேன்னா இவங்களில் யார் யாருக்கு என்னோடய ஸ்டோரி போகக்கூடாதோ அவங்களெல்லாம் நான் செலக்ட் பண்ணணும் சரியா. எக்ஸாம்பிளுக்காண்டி என் ஃப்ரெண்ட்ஸே சும்மா செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஒருத்தர், ஓகே ஒரு மூணு பேர் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, மூணு பேர் மேலே வந்துட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா பேக் பட்டன் கொடுத்துருப்பாங்க, வெளியே வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைடு ஸ்டோரி ஃப்ரம் த்ரீ பீப்புள்னு அப்டேட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருந்திருக்கு, இப்போ மூணு பேர். இப்போ நான் செலக்ட் பண்ண மூணு பேருக்கு என்னோடய ஸ்டோரிஸ் இனிமேல் போகாது, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். மேலே டன் கொடுத்தோன்னா ஓகே செட்டிங் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் டன் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் இப்போ நான் போஸ்ட் போட்டேன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு போகாது, அந்த மூணு பேருக்கு அதாவது காட்டாது என்னோடய ஸ்டோரி. இதை இன்னொரு இடத்துலையும் போய் மாற்றலாம், என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஹோமில் இருப்பீங்க, கடைசியாக உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் வச்சு ப்ரொஃபைல் பேஜ் இருக்கும், அதில் போயிட்டு மேலே த்ரீ பாரை கிளிக் பண்ணி உங்கள் செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கிங்க. செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசிக்குள்ளே போங்க. அதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தால் இதில் பார்த்தீங்கன்னா ஹூ கேன் சி யுவர் கண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹைடு ஸ்டோரி ஃப்ரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போனாலும் இந்த பேஜ் வந்துடும். ஸோ சேம் பேஜ் தான், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், யார் யார் வந்து ஹைட் பண்ணணுமோ எல்லாரையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. உங்கள் செட்டிங்ஸ் எல்லாமே சேவ் ஆயிடும், இவங்களுக்கு இனிமேல் உங்களோட ஸ்டோரி போகாது. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இந்த மெத்தடில் எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புதுசாக ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்திருந்ததா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.